அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் வணக்கம். நான் கண்ணன் முரியசன், கட்டுமான பொறியாளர். நாகர்கோவில் வந்திருக்கோம். ஜெயசந்தன் சாரோட சைட்டு மார்க்கிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணுற ஒரு இன்ஜினியர் முகேஷ் பிரதர் வந்து பண்ணிகிட்ருக்காரு. இவர் வந்து நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்க, திருநெல்வேலியில் ராமுடைய சொந்த ஊர் நாகர்கோவில். அங்கே பேசியிருக்கும் சொன்னார், சரி வாங்க அப்படியே சொல்லிட்டு நம்ம சைட்டுக்கு கூட்டு வந்தேன். நம்ம சைட்டில் இங்கே மார்க்கிங் வேலையெல்லாம் இன்றைக்கி பார்த்தாரு. இந்த சைட்டு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டு, தண்ணி உழுது, மண்ணும் சரிஞ்சு உழுது. அதனால் பார்த்திங்கன்னா அந்த மண்ணை ஃபுல்லாக எடுத்தாச்சு, டோட்டலாக எக்ஸ்கவேஷன் பண்ணியாச்சு. கீழே தர வந்து நல்லா கெட்டியாக இருக்குது, 6 அடிக்கு மேலேயே எடுத்திருக்காங்க. எக்ஸ்கவேஷனை பண்ணிவிட்டு 1.5 போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து நம்ம மார்க்கிங் பண்ண போகிறோம். மார்க்கிங் பண்ணி தரப்போகிறோம். தண்ணி விடுறதுனால அந்த ரிங்ஸ் நம்ம பண்ணுற டைப் வந்து ரிங்ஸ் வந்து வச்சு அப்படி அமுத்தி கொடுத்துருப்போம். இந்த முறை வந்து முகேஷுக்கு ஒரு வேளை வந்து புதுசாக இருந்தாலும் இருக்கலாம், அவருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த முறையை வந்து அவர் பின்பற்றினா அடுத்த சைட்டில் இதே மாதிரி பிரச்சனை இருந்தால் டேக் பண்ணிப்பார். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம இதுதான் வந்து ஒர்க் ஸ்பேஸ் சைட்டு. மார்க்கிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த பக்கம் இந்த கல்கட்டு ஃபுல்லாக லைனாக இருந்திருக்கும். இந்த பக்கம் ஜேசி வச்சு எடுக்க ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, மே மண் கொஞ்சம் வந்து லூஸ் ஆயிலாக இருக்குது. மேலே கொஞ்சம் தான் வந்து க்ளே இருக்குது. அது கீழே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாயில் கேரக்டர் மாறுதி இருந்தாலும் ரொம்ப லூஸாக இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா ஃபுல்லாக சரிஞ்சு விழுது. அந்த பக்கம் ஒரு கெனால் ஒன்று, சின்னதாக வாய்க்கால் ஒன்று இருக்குது. அந்த வாய்க்காலில் போகிற தண்ணி தான் ஊரில் ஊறி வருது. கீழே வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இப்போ வந்து எத்தனை அடி பறிச்சிருக்கீங்க? 6 அடி பறிச்சாச்சா? 6 அடி கீழே நல்லா இருக்குல்ல? தர ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6 அடி ஃபுல்லாக அதனால என்ன பண்ணிச்சுன்னா எக்ஸ்கவேஷன் பண்ணிட்டு ஃபுல்லாகவே அந்தந்த இதுக்கும் பிசிசி எக்ஸ்ட்ராவாக 6 ரஞ்சி ஆஃப்செட் கொடுத்து பிசிசி எல்லாம் போட்டாச்சு. தண்ணி ஏன்னா ஊறிட்டு தான் இருக்குது. ஏன்னா பேலன்ஸு பிட்டெல்லாம் இருக்குல்ல, அதனால் ஊறுது. தண்ணி ஃபுல்லாக டிவாட்டரிங் பண்ணுறோம். இந்த பெரிய மோட்ரு, இந்த மாதிரி மோட்ரு வச்சுட்டு அரைச்சிட்ருக்கு. ஃபுல்லாக இருந்துச்சு தண்ணி, இப்போ ஃபுல்லாக வடிச்சாச்சு. அங்கெல்லாம் தண்ணி இருந்துச்சு ஃபுல்லாக. தண்ணி ஃபுல்லாக எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோம்னா, ஃபுட்டிங்காக மார்க் பண்ண போகிறோம். மார்க் பண்ணிவிட்டு போஸ்ட்டு நிப்பாட்டி சைடு வச்சு தான் கைண்ட் போட போகிறோம். இங்கே கோப்பிங் தான் அடிக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி ஷார்ட்டர் போட்டு காலம் எடுத்துகிற மாதிரி பிளானு. இந்த ஈவெண்ட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே இது மாதிரி நிறைய சைட்டு ஹேண்டில் பண்ணியிருக்கோம். தண்ணி ஊற மாதிரி இடத்த நேரத்தில் இங்கே அந்த மாதிரி டெக்னிக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கேயும் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரிங்ஸ் வந்து அமுத்தி வச்சுட்டு வந்துருப்போம். அந்த மாதிரி மெத்தட் தான் செய்ய போகிறோம். ரிங்ஸ் வந்து பதிச்சிருப்போம், ரிங்ஸுக்காக இறக்குற மாதிரி. இப்போ வந்து ரிங்ஸ் வந்து இங்கே நம்ம 1 ரஞ்சு கவர் சொல்லியிருந்தோம். வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 6க்கு பதில் 6.5. இந்த பக்கம் வந்து 1 ரஞ்சிச்சு 9. 9க்கு 6 அடிக்கணும், 9க்கு 6.5 அடிச்சிருக்காங்க. அடித்து கட்டியாச்சு. இங்கே இப்படி தான் செய்வோம் நாங்கள். சரி, ரைட்டுன்னு இது பண்ணியாச்சு. இது இப்போ பிரிங்க. இந்த 6.5 சென்டர் பண்ணி 3 கால், அங்கேயும் 3 கால் விடுங்க. மூணேகால் பிரிச்சிட்டோம். இப்படி கட்டுங்க. இது வந்து 3 தான் வைக்கணும். வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரல் லைனுக்காக இந்த பக்கம் 1 ரஞ்சு கவர் இருக்குது. 1.5 + 3 = 4 ரஞ்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 வச்சுருக்காங்க. அதனால் 3.5 + 1.5 = 4 ரஞ்சு. அந்த மாதிரி சென்டர் பண்ணிட்டோம். இந்த லைனை தான் வந்து ரிங்க் அமுத்த போகிறோம். ஒரு ரிங்கும் ரெடி பண்ணிக்கிறோம். 12 ரிங்கு மொத்தம். பொறுமையாக அமுத்தி பண்ணுங்க, சரியாக பண்ணுங்க. 3 கால் அப்படி இங்கேயும் 3 கால் போட்டுருங்க. இங்கேருந்து போடுங்க. அந்த ரிங்கு வளையத்தில் அங்கே போனதீங்க. இதை மாட்டுங்க டேப்பு. அப்படி இப்படினும். 3.5 கால் 3.5 வைக்கிறீங்க. இல்லை சார், 3.5 3.5 கொஞ்சம் தள்ளி வைங்க. ஏன்னா 100 மறுநாளும் கிராஸ் அடிக்கும். பார்த்து பொறுமையாக செய்யுங்க. இது வந்து 3 வைங்க. இங்கேருந்து வைங்க, இங்கே வைக்காதீங்க, பூக்கிட்ட வைக்காதீங்க. 3 இன்ச்சு கரெக்டாக வைங்க. கொஞ்சம் அமுத்தணும், பேனாவையும் அமுத்தணும், முள்ளையும் அமுத்தணும். அப்போ தான் வரும். இங்கே 3 வைங்க.
அங்கதான் இந்த இடத்துல பொறுமையா பண்ணுங்க. திருப்ப முடியாது, அது நேர் பத்து வச்சிருங்க. கரெக்டா நேர் பத்துவீங்க. இப்போ எங்கே வாங்கி நல்லா ஃபினிஷிங் பண்ணிருங்க. கரெக்டா அப்படியே ஒரு ஆள் அங்கே வந்து ஊசி வாங்கி குத்துங்க. ஊசி அவர் வச்சிருக்காரு, வாங்கிக்கோங்க. டைட்டாக பிடிச்சிட்டு 21 குத்துங்க. நீங்கள் டைட் பண்ணிக்கிங்க ராம். இருபத்தி ஒன்று சரி, நீங்கள் எங்கே வந்துடுங்க. இந்த 16 அடியில் குத்துனு எடுத்துக்கோங்க. நீங்கள் அதில் எப்படிங்க? என்ன வருது? சரியா இருக்கா? சரி ரைட். ஆமாம், அதே அப்செட்டில் எப்படிங்க நேராக? உறிஞ்சி மாறுதே. ஒரு சுத்தில் கொடுங்க. சுத்தில் ஒன்று எடுத்துருவாங்க. அதை விட்டுருங்க, அதை பார்க்க வேணாம். அது நகர்ந்துச்சு அந்த கலவையும். இங்கே பாருங்கள், டேப் பாருங்கள். அங்கே ஆரஞ்சு வச்சு சஜஸ்ட் பண்ணுங்க, அவ்வளோதான். கலவை விட்டுருங்க, ஆரஞ்சு கரெக்டாகவீங்க. இப்போ இருந்தது, நான் தள்ளிட்டேன், அந்த பக்கம் தள்ளிட்டேன். ம், அடியில் தட்டி வைங்க. கீழே அந்த கலவையும் ஆடிட்டு. சரியா ராம்? சரியா, அப்படியே அந்த பக்கம் போய் அதையும் அரைஞ்சாக்குங்க. மண் வேற சதஞ்சிட்டு இருக்குல்ல, அது கொஞ்சம் நகர்ந்துடும். வேட்டக்க கலவையும் நகர்ந்துடும், கம்பியும் நகர்ந்துடும். நம்ம நேற்று செக் பண்ண விலைக்கு இன்றைக்கி தப்பு வரும், ஏன்னா பூமி மண் சரிஞ்சிட்ருக்கு. அது மாறும், அரைஞ்சி உறிஞ்சி மாறும். டேப் வேறு பழைய டேப் யூஸ் பண்ணுறீங்க. பழைய டேப் மார்க்கிங் யூஸ் பண்ணாதீங்க எங்கேயுமே, தப்பு வரும். அளவுக்காக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் கம்பியை. போச்சு, இந்த நூல் அறுத்துச்சு காலை வச்சோடனே. அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஆறுக்கு மாற்றுங்க, அதை பார்க்க வேண்டாம், மார்க்கை பார்க்க வேண்டாம், மாற்றிடுங்க. சும்மா தான் வச்சுருக்கேன், இதை அப்புறம் கட்டிக்கிங்க. ஒரே மாதிரி டைட் இருக்கணும், ரொம்பவும் டைட் பண்ணி பார்க்காதீங்க. உங்களுக்கு கை டைட்டு ஒரே மாதிரி இருக்கணும். அங்கே பிடிச்ச டைட் தான் இங்கேயும் பிடிக்கணும். சரியாயிச்சா? ரெண்டும் சரியாயிச்சா? அப்படி இங்கே வந்துடுங்க, இங்கேருந்து அளவு இருக்குது, கொடுத்துட்றேன். இங்கே வந்துடுங்க, டோட்டல் இதுலேருந்து இருக்கு. இது குத்தி விட்ருலாம், பூசி எடுத்துங்க. ஃபஸ்ட் அளவு ஒரு அடி சேர்த்து 9 ஒரு ஊசி ஊற்றுங்க. வெள்ளானூரில் ஊசி ஊற்றுறீங்க கடை. நீங்கள் இங்கே ஒரு அடியில் பிடிங்க. நீங்கள் அந்தானே போயிருங்க. பார்த்து ராம், ராம் கொஞ்சம் தள்ளி நின்றுங்க. 9 அடி 9 ஆ, அவர் நீங்கள் போங்க, ஊசியை வாங்கி குத்துங்க. ஒன்பது அடி 9 டேப்பை திருப்பி அவர் காட்டுங்க, தர்ற மாதிரி. 9 அடி 9 ஒரு அடி சேர்க்காதீங்க. நல்லா இதாக இருக்கும், சரியாக இருக்கான்னு பார்த்துங்க. ஊசி குத்திருங்க, ஊசி ஊசி குத்திருங்க வீட்டில். சரியா? ஆ, அடுத்து. சரி, அடுத்தது 23. இங்கே பிடிங்க, இங்கே பிடிங்க, இங்கே பிடிங்க. நீங்கள் அப்படியே உட்காந்துக்கலாம்.
23 சரியா இருக்கா அடுத்தது 23-6 அவுட்ரு ஆம் அப்படியே இதே அளவு அங்கிருந்து கொடுத்தா தவங்க ஆ 9.5 ஓகேவா அளவு பாருங்க வெள்ளை நூலுக்கு சரியா இருந்தா அப்படியே இருக்கட்டும் இல்லைனா ஊசி ஊத்திக்கலாம் கரெக்டா இருக்கு சரி கரெக்டாவே இருக்கு ஊசி குத்த வேண்டாம் அடுத்தது வந்துருங்க அடுத்தது 23 நீ அங்க போய் பிடிச்சிங்க இல்ல 23 இங்க இடையில ஒரு ஊசி குத்தணும் சரி ஓகே அது அளவு பாருங்க 23-6 ஓகே ரைட் இப்போ அது மாதிரி அந்த வெள்ளை நூல்லேருந்து இப்படி அவுட்ரு பாருங்க ஓ அது எத்தனை அடி வைக்கணும் அது வந்து அங்கே கட்டலை சும்மா இருக்கு அதை போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க அந்த அளவை ஃபஸ்ட் அளவை செக் பண்ணி அதுலேருந்து பிடிக்க சொல்லுங்கள் அது கட்டாமல் இருந்துச்சு பார்த்தீங்க ஒரே ஆப்செட்டில் பிடிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தள்ளி பிடிச்சா அதே நேர் பிடிங்க எத்தனை அடி அது வந்து அந்த நூல் வந்து நம்மளுக்கு என்ன அளவு 3-8 ஒரு அடி பிடிச்சி அதே 3-8 இங்கே வைங்க அளவையும் ஒரு ஊசியை குத்திங்க ராம் 3-8 ஒரு ஊசியை குத்திட்டு அதுலேருந்து அவுட்ரு வாங்குங்க ஒரே மாதிரி பிடிங்க ரெண்டு பேரும் என்ன அளவு இருக்கு 35.5 35 ரெண்டு தானே வரணும் சென்ட்ரல் சென்ட்ராமா ஆமாம் 34-2 ஒரு அடி பிடிச்சிருக்கு 35-2 வரணும் இதுல இருந்து நம்ம அளவு வாங்கிக்குவோமா அடுத்தது வச்சு பாருங்கள் போய் ஃபஸ்ட்டு கிரிட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு கிரிட்டு வந்து 12 அடி 13 அடி இருக்கான்னு பாருங்கள் பிடிங்க ஒரு அடியில் பிடிங்க சரி அடுத்த கிரிட்டு வாங்க இங்கே மாறி வாங்க இதை ரெண்டையும் பாருங்கள் இன்டர்மீடியட் ரெண்டையும் பாருங்கள் அந்த இடத்துல ரெண்டு கிரிட்டு வரணுமே இப்போ நீங்கள் நிற்கிற இடத்துல ஒரு கிரிட்டு தான் கட்டியிருக்கீங்க இந்த இடத்துல ரெண்டு கிரிட்டு இருக்கு 7.5 வித்தியாசத்தில் என்ன வருது அளவு 15 7.5 15 13 7.5 14 7.5
15 கால் வந்துனா ஒரு கிரெட் கணக்கு அதுவும் இல்லையா ஒரு பாயிண்ட் கொடு பிரிஞ்சு கொடு ஒன்னு பண்ணலாம் ஒன்றும் இல்லை அவுட்ரை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இங்கேருந்து போயிடலாம் சரியா இது அந்த அளவு சரியாக இருக்கான்னு பாருங்க ரெண்டு பக்கமும் அது எதில் வரும் பக்கத்தில் அது பரவாயில்ல அது பரவாயில்ல இந்த ரெண்டையும் பாருங்க பக்கம் இது எவ்வளோ இருக்கு ஒரு இன்ச்சு கம்மியாக இருக்கணும் ஒரு இன்ச்சு கம்மியாக இருக்கணும் 7x8x11 இருக்கணும் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடலாம் பெஸ்ட்டு ம் இப்போ அந்த ஒயிட் நூல் இருக்குல்ல அதுலேருந்து இது எவ்வளோ இருக்கணும் ஒரு அளவு சொல்லுங்கள் அதே அளவு இங்கே வைக்கிறதுக்காக இங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம் ரைட்டா ஏங்க நான் சொல்கிறது புரியுதா இந்த நூலை வந்து மூலை மட்டத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அந்த ஒயிட்லேருந்து ஒரே அளவு வச்சுட்டு இங்கேருந்து ரிவர்ஸில் போயிடுவோம் சரியாக வரும்னு நினைக்கிறேன் அங்கே கொஞ்சம் அரை அடி வித்தியாசம் இருக்குது அதிகமாக இருக்குது அதை குறைச்சிக்கலாம் புரியுதா ஒயிட்லேருந்து என்ன வருது இங்கே இங்கே வந்துடுங்க அதுவே இது அப்படியே பார்த்துக்கலாம் அப்புறமா இதை அளவு வாங்கிட்டு இந்த மஞ்சள் நூலில் ஊசி மட்டும் குத்தி விட்டுட்டு இங்கே வந்து அந்த அளவு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மாற்றிக்கலாம் இங்கே வந்துடுங்க நீ அடுத்தடுத்த அளவு ஊசியை குத்திட்டு போங்க ஒம்பதடி ஆடுறாங்களோ பக்கத்துலேயே எட்டு 11 இருக்கா 9x6 அப்படியே பக்கத்துலேயே பாருங்க பக்கத்துலேயே அங்கே தான் வரும் 7x வித்தியாசத்துலையே 9x6 9x6 23x2 அந்த மூலை மட்டும் ஊசியை பிடிங்கி விட்ருங்க இங்கே இங்கே சென்ட்ரா ஒரு ஊசி இருக்குல்ல அதை பிடிங்கிருங்க குழப்பம் அதை எடுத்துருங்க ம் எந்த ஊசி நூல்னு தெரியாது அதுக்கு ஒரு நூலை கட்டி வச்சுருவோம் அப்புறம் 23x2 ஒரு அடி இருக்கா அவுட்ரை வச்சு ரிவர்ஸில் போய்க்கிறேன் அது குறையும் அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான் ஆ அடுத்தது போங்க முப்பத்தஞ்சடி 2x அப்படியே வாங்க நீங்கள் 35x2 பிடிச்சிக்கிட்டே இவருக்கு அளவு கொடுங்க இவர் ஒரு அடியில் பிடிக்கிட்டு இங்கே வாங்கயா ம் சரி சரியாக இருக்கு சரி அப்படியே வந்துடுங்க அந்த அளவு கொடுத்துருங்க நீங்கள் கரெக்டாக பிடிச்சிங்க அவுட்ற அளவுக்கு 8x11 ஒரு அடிங்களையா ஆ 8x11 9x6 அப்படி இந்த நூலை அட்ஜஸ்ட் பண்ணுறங்க இப்போவே 8x11 நீங்க அந்த உட்காந்தா இழுத்து பிடிக்க ஈஸியா இருக்கும் நினைக்கிறேன் 9x6 இதோ இருக்கு இங்க இருக்கு 6x6 அவருக்கு டேப்பை வாங்கி அடியில் கொடுங்களேன் இந்த நூலை அமுத்திக்கிட்டே இருக்கு டேப்பை வாங்குங்க வாங்கி அவருக்கு அடியில் கொடுங்க இப்போ கொடுங்க அவர்கிட்ட ஒரு ஃப்ரீயாக பிடிக்கட்டும்
ஆ ஓகே அடுத்து ரப்பர் கிடையாது ஊசி தான் 23.2 இந்த நூல் தான் கொஞ்சம் மாறுது இந்த சைடு 23.2 டைட்டா அப்படிங்க அளவு பாருங்க நீங்க அங்க உங்க அளவு சரியா இருக்கா அது ஊசி ஒன்று இருக்குங்க அந்த ஊசி தான் அளவு என்ன இருக்கு 38 5 இருக்கணும் மாறினா இங்கேயும் நம்மளுக்கு மாறி போகும்ல அக்யூரேட்டாக இருக்க தானே செய்கிறோம் ஒரு நூல் தான் மாறுது என்ன வச்சோம் 23.2 சரி ம் அப்படியே இங்கே வந்துருங்க 34 35.2 குத்துங்க 35.2 அப்படியே இந்த நூல் 35.2 மாற்றிருங்க அவர் ஊசி குத்துனதும் அப்படியே புடிங்க நடுங்க அவ்வளோதான் முடிஞ்சு அளவு கொடுத்தாச்சு வந்துடலாம் இந்த நூல் ஒன்று ஒரு நூல் எக்ஸ்ட்ரா கட்ட வேண்டியதே ஊசி குத்துருக்கிறது நூலை மாற்றுங்க அவ்வளோதான் வாங்க வாங்க கிரிட் லைன் அனைத்தையுமே வந்து சரி பார்த்து பக்காவாக கட்டிட்டோம் அனைத்து கிரிட்டையுமே கட்டிட்டோம் ஒரு கிரிட்டு கூட மிஸ் பண்ணாமல் கட்டிட்டோம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து எதுவும் மறக்காமல் இருக்கும் அதனால் மூலமட்டம் மூலமட்டத்துலேருந்து A2B A2C அந்த மாதிரி த்ரூவாக பிடிச்சிட்டோம் அதுமாதிரி 1 2 1 3 1 4 இப்படி பிடிச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம தூக்குன்னு விட்டு ஆஸ் பண்ண போகிறோம் ரிங்ஸ் வந்து ரெடியாக பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாதிரி ஏன்னா இது தண்ணி இப்போ பார்த்தா தண்ணி ஊறாத மாதிரி இருக்கும் நாளைக்கு வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக தண்ணி ஊறிருக்கும் ரிங்ஸ் வந்து அமுத்திட்டால் நல்லது அதனால் வந்து ரிங்ஸே கொடுத்துட போகிறோம் வசம் மட்டும் பார்த்துக்கணும் வசம்னா இந்த பக்கமாக இருக்கா இந்த பக்கமாக இருக்கா அந்த மாதிரி வசம் பார்த்துக்கணும் ஒரு சின்ன மட்டை கூட இருக்கா இதை கொடுத்துடலாமா கோடு போகிறதுக்கு இந்த ஒரு ஒரு காலத்துடைய 4+ வந்து நம்ம கீழே தூக்குன்னு இது பண்ணுறோம் இந்த நூலுக்கு நேர் வைங்க மேலேருந்து லைன் பார்த்துக்கிறேன் வைங்க 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 இதை வச்சு இங்கே போகிறது அந்த கை மட்டும் லேசாக உள்ளே வாங்குங்க லேசாக வாங்குங்க இன்னும் கொஞ்சம் வாங்கலாம் இன்னும் கொஞ்சம் இன்னும் வரணும்ல லேசாக வாங்கிட்டா சரியாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் வாங்குங்க அந்த அந்த கை மட்டும் இந்த கை நவரக்கூடாது அப்படியே இருக்கலாம் அப்படிங்க பார்த்துங்க அந்த நூலும் அந்த லைனும் நேராக இருந்ததுன்னா தப்பு இல்லாமல் வந்துடும் தூக்குண்டு விடாமல் இது மாதிரி செஞ்சிடக்கூடாது தூக்குண்டு விடாமல் செஞ்சிடக்கூடாது தூக்குண்டு விடாமல் செஞ்சால் இப்படி பார்த்தாலும் தெரியும் இப்படி பார்த்தாலும் தெரியும் அது வந்து அந்த புள்ளி கணக்கில் நவுத்துறதுக்கு தான் தூக்குண்டே விடாமல் செஞ்சிடக்கூடாது அதான் அது மாதிரி செஞ்சிடக்கூடாது அவர் சொன்னாருன்ட்டு ஒரு நூல் அந்த பக்கம் போதும் அடிங்க தூக்குண்டு விட்டுட்டு நூல் பார்க்கணும் தூக்குண்டு விடாமல் பார்த்தா தப்பு நடந்துடும் தூக்குண்டு விட்டதுலையும் கொஞ்சம் மாறும் ஃப்ரிங்ஸை கொடுங்க ஒன்று 4.5 வருஷம் உள் பக்கம் எப்படி இந்த பக்கம் இந்த பக்கம் விடுங்களேன் அப்படியே இந்த மாதிரி வச்சிடணும் அவ்வளோதான் அப்படிங்க அப்படியே அந்த ஒயிட்னர் வந்து அந்த கோட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் 4 கோட்லேயும் உட்காரவீங்க கரெக்டாக அப்படியே கரணையால் தட்டி அமுத்திடுங்க இல்லைங்க மேலே தெரியணும் ஃபுல்லாக அமுத்தி விட்டுறக்கூடாது நகராமல் இருக்கிறதுக்கு அமுத்திடுங்க தட்டுங்க நல்லா தட்டுங்க பாதி ரிங்கு உள்ளே பதியட்டும் கலவையில் அவ்வளோதான் விட்டுற வேண்டியதான் எடுக்கக்கூடாது தண்ணி ஊறி வந்தாலும் ரிங்கு அப்படியே இருக்கும் நீங்கள் போஸ்ட் நாளைக்கு இறக்கினாலும் சரி நாளானிக்கு இறக்கினாலும் பிரச்சனை இல்லை இப்போ உடனே ஊறுற சைட்டு உடனே ஊறும் இங்கே வந்து அந்த சைட்டு அந்த குழி ஊறுதில்ல அங்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து அப்படியே பக்கத்தில் அதை அடிச்சிருங்க அடுத்து கிரிட்டு பார்த்துங்க
கொஞ்சம் ஈரம் கம்மியா வேணும் கலவை. கரெக்டா இருக்கு, விடுங்க. காத்தடிக்குது, கொஞ்சம் நின்று விடுங்க. ஆ, நான் மேலேருந்து லைன் பார்த்துறேன், விடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாக தான் இருக்குது. விடுங்க, பச்சை நூல் கொடுங்க. சரியாத பாருங்க. அந்த கை மட்டும் ஒரு நூல் வடக்க. ஆ, சரியா இருக்கு. அப்படியே பாதிரிங்க, அமுத்துங்க. இன்னும் கொஞ்சம் அமுத்துங்க, முடிக்குது பாருங்க. இருங்க, அந்த பக்கம், அந்த பக்கம் பதியலை. கொஞ்சம் தட்டி இறக்குங்க. ஆ, செண்டு தட்டுதோ? சரி, இருந்தால் போய் விட்ருங்க. சரி, அடுத்தது மார்க்கிங் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பக்கம் பண்ணிகிட்ருக்கோம், தண்ணி வந்து லேசாக உருது. இந்த பக்கம் பாருங்கள், நிறையவே தண்ணி திருப்பியும் எடுத்துகிட்ருக்கோங்க. ஃப்ரெங்க்ஸ் வச்சு அமுத்திட்டு வந்துட்ருக்கோம். மேலேருந்து லைன் வந்து கரெக்டாக பார்த்துட்ருக்கோம். மார்க்கிங் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. அனைத்து குழியிலையும் வந்து ரிங்ஸ் வந்து அமைச்சிட்டோம், பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம். மண் மட்டும்தான் வந்து சரிஞ்சிட்ருக்கு, அதனால் பார்த்து அதை செய்ய சொல்லிருக்கோம். இப்போ நம்ம நூல் கட்டிருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி வந்து ஆஃப் பண்ணிட்டோம். மார்க்கு கலவை போட்டு இந்த மாதிரி அந்த லைனை வந்து அங்கங்கே ஆஃப் பண்ணிட்டோம். எல்லா லைன்லேயும் வந்து இந்த மாதிரி கலவையை போட்டு நூலுக்கு தூக்குன்னு விட்டு முடிச்சாச்சு, மேலே வந்துடலாம். நடுவில் இருக்க நாளும் இந்த இந்த லைன் நாளும் நடுவில் இருக்க நாளும் எத்தனை டைப் போஸ்டர் இருக்கு பாருங்க. ரெண்டு டைப் தானே. இந்த மெத்தட் எப்படி இருக்கு மார்க்கிங் பண்ணமே? கொல்லாம் யூஸ் பண்ணலாமா? இந்த முறை பயன்படுத்தலாமா? சரி, நடுவில் நாலும் இந்த இது அது சி1னா சி1னா 6 வருது. ஆமா, சி1 இங்க உண்ட மகன் அங்க உண்டு பக்கெட் 1 2 3 காலம் டைப் பாருங்க. 5 6 6 6 வருது. ஆ, இங்க பாருங்க, காலம் நம்பர் போட்டுருக்குமே ட்ரையாங்கிள். இதோ இருக்கு, சி1ல 6, சி2ல 6. சி1 வந்து 4 16 2 12. ஆமா, இது 4 12 2 16. இறக்குறது மட்டும் பார்த்து இறக்கிங்க. இது 4 16, இது 4 12. ஆமா, அவ்வளோதான். ஓடுறது மட்டும் 2 16. நடுவில் 4, இன்னும் 2. இது இந்த ப்ளஸ் நடுவில் உள்ள 4 அந்த 4 பக்கம் 16 உள்ளது. அடுத்தது இந்த இந்த 2 இந்த 2. ஆமாம், இது 1 அது 1, மத்தியில் உள்ள 4.
அது மட்டும் பார்த்துக்குங்க. இந்த ஓரம் போஸ்ட்டு வச்சிங்கன்னா சைடு வச்சு பக்கம் மண் உள்ளே வராமல் பார்த்துக்குங்க. ஓரம் போஸ்ட்டு அந்த மண் சரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய மீதியெல்லாம் பயப்பட வேணாம். அங்கேருந்து வச்சுட்டு வந்துருங்க, இதை கடைசியாக வச்சுக்கலாம், இல்லைன்னா காலில் கூட இறங்கிக்கலாம். நைட்டில் மண் சரிஞ்சுன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவீங்க? இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு டிஃபிகல்ட்டான வேலை, அதை ஓரளவுக்கு நல்லா சுத்தமாக செஞ்சுருக்கோம். மார்க்கிங் வந்து 100% கரெக்டாக செஞ்சுருக்கோம், நீட்டாக வந்திருக்கு. நம்மளுக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது, எல்லாம் நூல்லாம் நீட்டாக கட்டிட்டு சூப்பராக பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து போஸ்ட்டு இறக்கணும். போஸ்ட்டு சப்போர்ட் வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் இதில். போஸ்ட்டு சப்போர்ட்லாம் வச்சு சைடெல்லாம் வச்சு கோப்பிங் தான் அடிக்க போகிறோம். நீட்டாக இருக்கும். பிரதர் தான் இருந்து பார்க்க போகிறாரு இப்போ காங்கிட்ட வரைக்கும். நான் வந்து ஊர் கிளம்புறேன், நிறைய வேலை இருக்குது. வந்து மூணு நாள் வச்சு இந்த பக்கம் திருநெல்வேலி நாகர்கோவிலேருந்து மார்க்கிங் வந்து பக்காவாக பண்ணி கொடுத்தாச்சு. ரெண்டு பேருமே டேக்கர் பண்ணிப்பாங்க, ஏன்னா ரெண்டு பேருமே இன்ஜினியர்ஸு, எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க, வளர்ந்து வந்துட்டுருக்காங்க. கண்டிப்பாக வந்து இதில் எதுவும் பிழை இல்லாமல் பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம வந்து அங்கே நிறைய வேலை இருக்குது. அதை முடிச்சு கொடுத்து திருப்பி இங்கே வரணும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேமாதிரி நல்ல வீடியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.